பச்சை சிலகு போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் புளி சாறு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி சுட சுட சாப்பாடோட வச்சு சாப்பிடல ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிடலாங்களா மாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். சுட சுட பேசஞ்சு எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் வந்து தேங்காய் புளிச்சாறு சமைக்க போகிறோம். தேங்காய் புளிச்சாறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வர தேங்காய் வந்து நல்லா இருக்குங்க. ஆமாம், நல்லா சூப்பராக இருக்கு வர தேங்காயில் புளிச்சாறு வண்ணையில். மாமா அந்த காய் உரிச்சு தரீங்களா? தண்ணியில் நல்லா அடுத்து சல சல காடுது. இப்போ இந்த தேங்காய் புளிச்சாறு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாம், இது தேங்காய் ஒரு சமைச்சல மாதிரி தான் நல்லா இருக்கு மாமா. சாப்பாடு களி கலர்னால நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஃபஸ்ட்டு புடங்குல தட்டிக்கணுங்க. அப்படி தட்டி நல்லா உரிச்சா தான் ஈஸியாக உரிக்குவார். இந்த இதை தேங்காய் உரிச்சாச்சு. தேங்காய் உரிச்ச தேங்காயை நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த சாத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் வந்துங்க வரமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துருக்கோங்க, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 20 வெங்காயம் தொளிச்சு வச்சுக்குவேன். ஒரு 15 பல் பூண்டு வந்து தொளிச்சு வச்சுருக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்ம வந்து நைஸாக அரைக்கூடாதுங்க, லைட்டாக குறவரணும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளையெல்லாம் ஒட்டுக்க போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க. தேங்காய், மல்லி, சீரகம், புளிங்க, மிளகு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. குறவரணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சமைக்கிற பக்கம் வந்து ஆட்டாங்கல் இல்லைங்க, இங்கே வந்து ஒரு கரண்ட் லைன் இருக்குது. அதனால வீட்டிலேருந்தே மிக்ஸியெல்லாம் கொண்டு வந்துட்டேன். போய் அரைச்சிட்டு வந்துடலாமா? முதல்ல வீட்டுக்கு போய் அரைச்சிட்டு வருவா, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரும். இப்போ இங்கே இருக்கறனால இந்த 2 கடுவா இங்கே அரைச்சிக்கிறோம். நாங்கள் புதுசாக ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கிக்கிறோம். வாங்கிருக்கிறோம் என்ன, இந்த மாதிரி காட்டு கொண்டு பறக்கவே வாங்கணும். இந்த மாதிரிங்க லைட்டாக குறவரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிடுத்துக்கலாம். பச்சை செலவு உடையில நல்லா மனம் வருமா அப்படி வருதுன்னு. இப்போ எல்லாம் அரைச்சாச்சுங்க, எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தாளிக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. தாளிச்சிடலாங்க குழம்பு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்க. தேங்காய் நெல் தாளிக்கல குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, மனமாகவும் இருக்குது. தேங்காய் நீங்கள் தாளிக்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு, கடுகு 1 ஸ்பூனுங்க, சின்ன வெங்காயம் வந்து நிறையா கொட்டை நல்லாயிருக்கு. இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே குழம்புல வந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இவ்வளோ தேங்காய் குழம்பு தாளிக்க. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதுங்க. இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா பேஸ்ட் கூட. இப்போ வந்துங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க இந்த குழம்பு, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை வச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நல்லா கொதி வரையில் தான் நல்லா மனமும் சேர்ந்து வரும். நிறைய பேர் இந்த கார் வீடியோ போட்டிருந்தேங்க, நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட விஷஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு, உத்வேகத்தையும் கொடுக்குது இல்லையா மாமா? எப்படி நம்ம சப்போர்ட்டு எப்படி 5 வருஷத்தில் கடனை தைரியம் அடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. ஏதோ ஒரு கூட்டுத்தளத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் வாழ்த்திருந்தீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் பேசியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிக்குது, அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாங்க. இது எது வதக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. வெங்காயம் தேங்காயும் சதுரனா வேலை முடிஞ்சுங்க. அரைச்சி அப்படியே கூட்டி வச்சிடலாம் குழம்பை.
நல்ல மணம் கொதிக்கிறப்போ. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா இருக்கிற அடிக்கிறக்கு அந்த குழம்பு செய்வாங்க. ஆமாம், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா மல்லித்தலை தூவி இறக்குன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இப்படி குழம்பு தலை தலைன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் பாருங்க, குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மல்லித்தலை தூவி அரைக்கிடலாங்க குழம்பை. அப்பளம் மல்லித்தலை அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து தேங்காய் புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்றலாங்க. சாப்பிட்றலாங்களா மாமா? சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். நல்லா பசி நேரத்துக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி தேங்காய் புளிச்சாறு ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது மாமா, கொதிக்குது. மசாலா பாருங்க, பருவருன்னு இருக்குது வரையும் இந்த மாதிரி தான் இருக்கோன்னு. ஐயோ, சுட சுட பிசைஞ்சு. எனக்கு வாயில் வச்சு வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான குழம்பு தான், சூப்பராக இருக்கும். எல்லாமே இருக்குது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும். இந்த வெங்காயம் வந்து மாமா இந்த குழம்போட சேர்த்து நல்லா வெந்துடுச்சா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வெங்காயம் வந்து அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சமே சேர்த்து போட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுதா இந்த வெங்காயம் மசாலோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. நம்ம வரத்தேங்காய் இருக்கிறீங்கன்னா பச்சை தேங்காய் பண்ணலாங்க. இந்த வரத்தேங்காய்ங்கிட்டு அந்த எண்ணெயோட கண்டென்ட் ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த தேங்காய் புளி சாறு சமைச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி வந்துன்னு கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நானும் வர போகிறேன். வாங்க வாங்க.